ஒண்ணும் தெரியல. என்னை சொல்லுங்கள். நான் தான் விழா வந்திருக்கேன். உங்களுக்கு நன்றி சொல்லித்தான் நான் இங்க வந்தேன். கவலையே படாதீங்க. நீங்க விரும்புற இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக வேண்டிய வீரோட கடமை. அதனால நீங்க இப்பவே கிளம்ப தயாராகுங்க. கிளம்பலாம். சுற்றுலாவுக்கு தயாராயிட்டோம் நினைக்கிறேன். போலாம். அதுங்க நட்சத்திர குடத்துக்கு போகுது. அதோ அங்க பாருங்க. அதுங்க குடத்துல குடிச்சு தன்னோட பரபரப்பை அதிகப்படுத்திக்கிதுங்க. வெளியே வாங்க, ஆபத்து வந்துருச்சு. திமிங்கலம் இங்கதான் வாங்கிட்டு இருக்கு. நாம உடனே இங்க இருந்து போகலன்னா அது நம்ம அப்படியே முடிக்கிடும். நாம தப்பிச்சாகணும். Oh!
வெயில் காலத்துலதான் என்னோட சந்தோஷம் எல்லாம் அப்பதான் கதாநாயகி மாதிரி இருப்பேன். ஜாலியா இங்க பொழுது கழிக்க வர பெண்களை என்னால பார்க்க முடியாது, ரசிக்கவும் முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? இந்த சாதாரண விஷயத்துக்குதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன். வெயில் கால முடியறதால அவர் ரொம்ப வருத்தமா இருந்தாருமா? சொல்லுங்கப்பா. நீ இப்படி போய் சொன்னா எல்லாரும் உன்ன கற்கால மனிதன் சொல்லுவாங்க. வெயில் காலம் முடிஞ்சு போறது ரொம்ப வருத்தமான விஷயம் தான். ஆனா சூரியனால கண்டிப்பா பேச முடியாது, அதனால நீ இப்படி எல்லாம் பேசாத, புரியுதா? நான் ஒண்ணு போய் பேசல, சொல்றத நம்புங்க. அந்த சூரியன் நிஜமா என் கூட பேசுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் போய் சொல்ல கேட்டுக்கிட்டா இந்த மாதிரி உண்மையை ஒத்துக்க போறே இல்லையா? நீங்க சண்டை போடுறதா இருந்தா வெளியே போய் சண்டை போடுங்க.
நாம நிம்மதியா தூங்கலாம். சந்தோஷமா இருக்கே, இப்போ வசந்த காலம் வர போகுது. சந்தோஷமா இருக்கே. வசந்த காலம் வசந்த வரும் காலம், அதனால அழகான பெண்களே எல்லாரும் கேட்போம், இருக்காம வெளியே வந்து சந்தோஷமா இருக்க, அப்பதான் வசந்த காலம் சந்தோஷமா இருக்கும். இப்ப நீங்க எல்லாரும் கண்ணை மூடி ஒண்ணுல இருந்து பத்து வரைக்கும் எண்ணுங்க, அதுக்குள்ள நான் ஒளிஞ்சு கிடைக்கிறேன், நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். பத்து எண்ணி முடிக்கிற வரைக்கும் யாரும் கண்ணை திறக்க கூடாது. நாம இங்க ஒளிஞ்சுக்கலாம், அப்பதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமா சும்மா உங்களுக்காக தானே ஒளிஞ்சுக்கிட்டேன், இன்னொரு தடவை செஞ்சு பாக்கலாம் வரீங்களா? இந்த தடவை நீங்க எங்க ஒளிஞ்சுக்க போறீங்கன்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்களே நான் எங்க ஒளிஞ்சிருக்கேன் கண்டுபிடிக்க பாக்கலாம். இந்த தடவை உங்களால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன தேடி வாங்க, நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். மூணாவது தடவை கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். என்ன கோபப்படுத்தாத, நான் ஒளிஞ்சுக்கிறேன், இந்த தடவையாவது என்ன கண்டுபிடிங்க. இந்த தடவை அவங்களால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த
தடவா அவங்க இந்த பக்கம் வரவே மாட்டாங்க, என்ன கண்டுபிடிக்கவும் மாட்டாங்க. ஆமா கண்டுபிடிச்சிட்டீங்க. பரவாயில்லப்பா, நாங்க நிறைய பேர் சேர்ந்து தேடுறதாலதான் நீங்க எங்ககிட்ட மாட்டிக்கிறீங்க. காந்தி சரியா சொன்ன, நீங்க நிறைய பேர் இருக்கீங்களா, அதான் கண்டுபிடிச்சிடுறீங்க. சரி, உங்களுக்கு இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லி தர போறேன். முதல்ல நீங்க சந்தேகப்படுற இடங்களை கண்காணிக்கணும். உதாரணத்துக்கு நான் எங்க ஒளிஞ்சிருப்பேன் நீங்க யோசிச்சு பாக்கணும். இப்போ நீங்க இந்த பக்கம் வாங்க, இந்த குகையை பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. நீங்களா இருந்தா இந்த ஓட்டைக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ என்ன பண்ணுவ முதல்ல அதை சொல்லு. எனக்கு தெரியாதுப்பா. இந்த மாதிரி நேரத்துலதான் இந்த கம்பை நாம பயன்படுத்தணும், புரியுதா? இப்ப பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் முரட்டு தனமா நடந்துக்க கூடாது, தெரியுமா? அப்பா, நாங்க நல்லா பாத்துட்டோம், இங்க யாருமே இல்ல. யாருமே இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரி இடங்கள ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நாம சோதனை பண்ணி பாக்கணும். இப்ப இங்க யாருமே இல்லையான்னு பாக்கலாம். இந்த இடத்துல யாருமே இல்லைன்றது உண்மையாயிடுச்சு. எனக்கு ஒண்ணு ஆகலப்பா, அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு நினைச்சது தப்பா போயிடுச்சு. சரி, இப்ப நாம ஒரு புதர்கிட்ட இருக்கோம். இப்படிப்பட்ட இடங்களை நாம ரொம்ப சரியா கவனிக்கணும், கண்காணிக்கணும். பொறுமையா இருங்க, நான் தான் எல்லாத்தையும் சொல்லி தரேன்னு சொல்லிட்டல்ல. ஒவ்வொன்னா தான் சொல்ல முடியும். அதனாலதான் சின்ன பசங்களோட நான் சேர்றதே இல்ல. இங்க ஏதோ வித்தியாசமா இருக்க. என்னது இது? ஏதோ துணி மாதிரி இருக்கு. நாம வீட்டுக்கு போறதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. வீட்டுக்கு வந்துட்டேம்மா. உங்களுக்கு என்னாச்சுங்க? என்னால முடியல. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? ஏன் எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு வந்தீங்க சொல்லுங்க. நானே கண்ணாமூச்சி விளையாடிட்டு போனேன். ஆமா, அந்த பசங்களுக்கு விளையாட்ட சொல்லி கொடுக்கலாம்னு நினைச்சேன், இப்படி ஆயிடுச்சு. அதனாலதான் நீங்க இந்த கடைக்கு ஆளாகி நிக்கிறீங்களா? என்னங்க இது? ஆமாமா, அவங்க கூட ஈடு கொடுத்து என்னால விளையாட முடியல. அந்த பையன் எங்கதான் போயிருப்பான், எங்க இருப்பானே தெரியலையே. மறுபடியும் புளிக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டே என்ன காப்பாத்துக்க. காணும், எங்க போயிருப்பான்னு தெரியல. இந்த மாதிரி பசங்களுக்கு ஆபத்தான விளையாட்டு எல்லாம் சொல்றீங்க. அது சாதாரண விளையாட்டு. இதே வீட்டுல இருந்து இந்த காணை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு.
சரி சரி, சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லிட்டு போ. நான் ஒண்ணு சும்மா இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் உனக்காக ஒரு அழகான பரிசு கொண்டு வந்திருக்கேன். எனது பரிசா? என்ன பரிசு? சொல்லு 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 சொல்லு, சீக்கிரம் சொல்லு, என்ன பரிசு? இது எவ்வளவு அழகா இருக்குல்ல? இதுதான் உங்க ஊர்ல அழகான பரிசா? இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. உனக்காக ஒரு அழகான பரிசு கொண்டு வந்திருக்காது, என்னன்னு சொல்லு பாக்கலாம். என்ன பரிசுங்க? அப்புறம் வரும் ஒரு நிமிஷம். என்ன கான் சொல்லு, நீ உடனே எனக்கு அதே மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு கொடு. அதுக்குள்ள செஞ்சுட்டியா? செஞ்சுட்டேன். பார்க்க அழகா இருக்குல்ல? அப்படியே ஒண்ணு மாதிரியே இருக்கு. வீட்டுக்கு போன உடனே விருந்து சாப்பிட போறேன். வீட்டுக்கு போக போற, வீட்டுக்கு போக போற, வீட்டுக்கு போன உடனே விருந்து சாப்பிட போறேன். என்ன விஷயம் செஞ்சிட்டியா? ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசம் வச்சிருந்தா இப்படிதான் செய்ய முடியும். நீங்க அளவு கடந்த பாசக்காரர் தான். அம்மா மேல உங்களுக்கு நிறைய பாசம். என்ன, நீயும் இதே மாதிரி பண்ணி கொடுத்துரு. என்ன, எனக்கு இப்பவே ஒரு செல்ல வந்தாங்கன்னா அதுவும் என்ன மாதிரி? உங்க அப்பா செஞ்சது விட நல்லா இருக்கணும். வாய்ப்பு
இன்னும் அங்க ஒரு பாறை இருக்கு. எவ்வளவோ வேலை இருக்கா, அத போய் பாக்குறேன். உங்க வீட்டுக்கு வர எனக்கு சாப்பாடு தரீங்களா? வா, சாப்பாடு போடுறேன். தாத்தா கிட்ட தேனை கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சுவையா இருக்கு. இந்த தேன் ரொம்ப சுவையா இருக்குல்ல? ரொம்ப சுவையா இருக்கு. அதெல்லாம் முடியாது. இது உன் தாத்தாவுக்காக அனுப்ப போற பரிசு. இது தயாராகிடுச்சு. கான் டோட்டா சேஞ்ச். இத கொண்டு போய் உங்க தாத்தா கிட்ட கொடுத்துடுவாங்க. எனக்கு இன்னும் தேன் வேணும். எனக்கு வேணும். உங்க தாத்தாவுக்கு தேனா ரொம்ப பிடிக்கும். இத கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பரிசு கண்டிப்பா கொடுப்பாரு. சீக்கிரம் ஜாக்கிரதையா எடுத்துட்டு போங்க. நிச்சயமா உங்களுக்கு ஏதாவது பரிசு கிடைக்கும். பொய் சொல்றேன் போச்சு.
அந்த மூணு பேரும் இப்ப இந்த இடத்துக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரமாட்டாங்க? அது சரி, நாம இப்ப எது மேல மகிழ்ந்து போயிட்டு இருக்கோம். ஒரு வழிய முதல்ல கிட்ட இருந்து தப்பிச்சோ, தாத்தா வீட்டுக்கு போயிடுவோம் நினைக்கிறேன். போயிடுவோம். ஆனா அந்த பசங்க இங்கேயும் வரக்கூடாது. மறுபடியும் வந்துட்டீங்களா? சரி, இந்த தேனை நீங்களே வச்சுக்கோங்க. சரி, நாங்க போயிட்டு வரோம். இந்த தேனை நீங்களே சந்தோஷமா சாப்பிடுங்க. நம்ம தேன் பத்திரமா இருக்கு. அவங்க வரதுக்குள்ள இங்க இருந்து ஓடணும். வாட டச்சின் சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம். சாப்பிடுங்க. பார்க்கவே அருமையா இருக்கே. எல்லாரும் சந்தோஷமா இது.